நாடாளுமன்ற தேர்தல் ஆலோசனை கூட்டத்தில் அதிமுக நாடாளுமன்ற தேர்தல் பரப்பில் பாஜக டிஜேக்கு ஆன்சர் பண்ண புகழேந்தி பொன்னியின் செல்வன் அப்டேட் சொல்லிட்டு சிறு நிமிஷம் பயங்கரமா காத்துக்கிட்டு இருக்கோம். சோ வணக்கம் வாங்க நியூஸ்க்குள்ள போடலாம். பாத்தீங்களா அதிமுக என்ட்ரி, நம்ம எல்லாம் ஒரே கண்ட்ரி எதுக்கு என்ட்ரின்னு கேக்குறியா? பரவாயில்ல, ராயப்பட்டால நல்லா இருக்கு. ராயப்பட்டால ரொம்ப நாள் கழிச்சு அதிமுக ஆபீஸ்ல எல்லாரும் தலைவர்கள் எல்லாம் என்ட்ரி கொடுத்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே சொல்லிருந்தாங்க இந்த மாதிரி மீட்டிங் வைக்க போறோம். 27 தேதி வந்து மாவட்ட செயலாளர்கள் மீட்டிங் தான். அப்படியே வரிசையா ஒவ்வொருத்தரா உள்ள வந்துட்டே இருந்தாங்க. பெரிய தலைகள் எல்லாம் வரும்போது என்ன என்ன பேசிருப்பாங்க சூரியன் தாக்கம் இருக்கு ஒரு சூழ்நிலையில் 2023 ஆம் ஆண்டு புத்தாண்டு ஆரம்பிக்கின்ற நிலையில் யானைக்கும் அடிசருக்கும் அண்ணனுக்கும் சில பேர் தருக்கும் பாராளுமன்ற தேர்தல் நாம் எதிர்நோக்கின்ற வகையில் நம்முடைய கிளைக்கழகத்திலிருந்து தலைமை கழக நிர்வாகிகள் வரை என்னென்ன செய்ய வேண்டும் என்பதெல்லாம் அறிவுரை வழங்கியிருக்கின்றார்கள். எனவே அந்த அடிப்படையில் வந்து கழகத்தை பொறுத்தவரை அந்த கூட்டம் நடைபெற்றது. உள்ள வந்து இந்த மீட்டிங் எதுக்குன்னு சொல்கிறாரு, யாரை பற்றி நாங்கள் பேசுறதுக்கு வந்து லிஸ்ட்டு ஆனஸ்டாக சொல்கிறேன். ஓபிஎஸ்சியோ திரும்ப சசிகலாவோ திரு டிடிவி பத்தியோ எந்த ஒரு விவாதமும் இங்க பண்ணது கிடையாது. நாங்க வந்து பாரி நம்பர்ல நீ அவங்க சொல்றதை நம்பி நம்புறேன். நானும் நம்புறேன். பார்லிமென்ட் எலெக்ஷன் வந்து எப்படி ஜெயிக்கலாம், வேற என்னென்னலாம் வந்து மாவட்ட செயல இருங்க கோடிய புடிங்க வெயில் அடிக்குதுல இல்ல கோடை எதுவும் பிடிக்காதீங்கப்பா. பாராளுமன்ற தேர்தலும் சரி சட்டமன்ற தேர்தலும் சரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி தான் புகழேந்தி அவர்கள் ஹையஸ்ட் ஜோக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா கிரேட்டஸ்ட் ஜோக்கு டிஜே அவர்களுக்கு ரிப்ளை கொடுக்குறாரு. அதான் ஃபர்ஸ்ட் தைரியமா சொல்லுங்க யாரு இந்த ஜெயக்குமார் பேசும்போது எங்களை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. நீ உனக்கு துணிச்சல் இருந்தா சி வி சண்முகம் சொன்ன மாதிரி சொல்லு, பாரதிய ஜனதா அதிகாரம் செய்ய முடியாது. எக்ஸாம்பிள் சி வி சண்முகம் அவர்கள் சொன்னார்ல ஸ்டேஜில், அவர் எவ்வளவு தைரியமா சொன்னார். இதே சி வி சண்முகம் நாளைக்கு முன்னாடி நல்ல மனநிலையில தெளிவா இருந்தப்ப சொல்லியிருக்காரு,
நாங்கள் தோத்தது பிஜேபி பாட்டாளி மக்கள் கட்சியால் சொன்னாரா இல்லையா? அந்த மாதிரி நீங்களே சொல்லுங்க, ஏன் பயப்படுறீங்க பயப்படுறியா குமார் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, இவர்கிட்ட தான் அங்கே வரலாறு எல்லாம் தோண்டி தோண்டி எடுக்கிறாரு. ஒன்னு சொல்லுவார்ல அட் த சேம் டைம் வந்து டெய்லி சொல்லிட்டு இருக்கோம்ல, அங்க நடந்த மீட்டிங் தான் 21ஆம் தேதி நடைபெறும் கூட்டம் அறிவிச்ச உடனே பயந்துகிட்டு ஏற்பாடு செய்யப்பட்ட கூட்டம்தான் இன்றைய கூட்டம். இது சும்மா வெட்டித்தனமான கூட்டம், இதுல ஒண்ணுமே நடக்கல. 21ஆம் தேதி வந்து இவங்க ஓபிஎஸ் தலைமையில வந்து கூட்டம் நடத்தினாங்களா, கட 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 என்ன பண்ணாங்களா, 27th நம்ம மீட்டிங்கை வச்சு உள்ள என்ன ஏற்கனவே மாவட்ட செயலாளர்கள்லாம் வந்து இபிஎஸ் டீம்ல இருந்து ஓபிஎஸ் டீம் வரத ஒரு பிளானிங்ல இருந்தாங்களாம். ஒரு 4-5 பேர் மாவட்ட செயலாளர்கள் பழனிசாமி கூட இருக்கவங்க இங்க வர்றதா எங்களுக்கு நம்பகமாக தகவல் வந்து அப்புறம் வர்றதாகவும் முடிவாயிடுச்சு. அண்ணே அண்ணே அண்ணே, நீங்கள் மாவட்ட செயலாளர் கூட்டம் நடத்தலாம் எல்லாம் போயிடுவாங்க போடுறது, அவர் பின்னாடி வம்பா போயிடும், ஒரு அறிவிச்சு சும்மா ஒரு பேருக்காவது ஒரு கூட்டத்தை நடத்துவோம். நான் ஏற்கனவே சொன்னல இந்த மாதிரி நாடாளுமன்ற தேர்தலுக்கு வந்து அதிமுக மீட் போட்டுக்கிறாங்க எப்படிலாம் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஒரு படி மேல, ஒரு படி மேலனா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இல்லையா, பரப்புரையே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கேம்பெயின் பரப்புரை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, தமிழகத்துல இருந்தா ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக ராசியா இருக்கும் போல. ஒரே சார், ராகுல் காந்தி அவர்கள் தமிழகத்துல இருந்து பயணம் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இவங்க தமிழகத்துல இருந்து பயணமா? அப்படிதான், ஆனா அவங்க கன்னியாகுமரி, இவங்க வந்து கோவை நீலகிரி, எல்லா தமிழ்நாடு தானே இல்லப்பா, அது வந்து மேப் எண்டு, இவங்க வந்து ஹில்ஸ். ஆமா, ஜியோகிராஃபி ஹிஸ்டரி எல்லாம் போடுவார் இவர். யோ, செட்டு பாத்தியாங்க, பார்லிமெண்ட் செட்டு. ஓமா, இவங்க பார்லிமெண்ட்ல தானே இருக்கிறாங்க, எதுக்கு பார்லிமெண்ட் செட்டு போடுறாங்க? அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாருங்க, இந்த இடத்துக்கு நம்ம எல்லாம் போக போறோம், ஜெயிக்க போறோம், ஜெயிக்கிறோமோ இல்லையோ செட்டா போடுவோமே. இல்ல இல்ல, சொல்லணும் மக்கள் கிட்ட, நடக்க போறது பார்லிமெண்ட் எலெக்ஷன், சட்டமன்ற தேர்தல் கிடையாதுன்னு அதுலயே சொல்றாங்க. தெளிவுமா பாஜக? ஆமா, அதாவது பிடிச்ச தினமும் 4 சீட் தான், 40 சீட் பிடிக்கிறதுக்கு என்ன போராடுறாங்க? 4 சீட்டு தான் வருஷம் ஃபுல்லா சொல்ற பத்தியா, நாளும் நம்மதே, இனிமே 40ம் நம்மதேன்னு சொல்லிட்டு அவங்களே போயிட்டு இருக்காங்க. சரி, நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெற்று இங்கே இருந்து கோட்டைக்கு செல்ல வேண்டும், அது நம்முடைய பொறுப்பு. நம்மை நம்பி மட்டும்தான் நம்முடைய தேசிய தலைவர் திரு ஜே.பி. நட்டாஜி அவர்கள் தன்னுடைய முதல் பயணத்தை தமிழகத்துல இங்க வந்திருக்கிறார். கேட்டிங்களா, வேற எந்த விஷயத்துக்காக இல்லையா, அதாவது ராசியா இருக்கணுமே சொல்லிட்டு தமிழ்நாட்டுல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்க சென்ட்ரல் இருந்து சொன்னாங்களா, ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாங்க. பட் இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு கெத்து காட்டுவார், பாத்தீங்களா, தமிழ்நாடு நான் வந்து தலைவரா இருக்கேன், எங்க ஸ்டேட்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னு மத்த ஸ்டேட்டுக்கு எல்லாம் அடுத்த எலெக்ஷன் தலைவரா இருக்கணும்ல. திமுக பத்தி and K stands for Katta Panchayat. அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு போயிருக்கு. ஆமா, அவர் வந்து இங்க என்ன நடக்குதுன்னு தெரியதோ இல்லையோ, யாராவது அதனால சொல்லிருப்பாங்க, அதை வாங்கி சொல்றாரு நினைக்கிறேன். ப்ராம்ப்ட் இருக்குல்ல. ஓ ஆமா, கரெக்ட்டா. இவ்வளவு பெரிய மீட்டிங்ல சொந்தக்காரங்க யாருமே வரலையாப்பா? சொந்தக்காரங்களா? அவங்க சொந்தக்காரங்க யாருன்னு எனக்கு எப்படியா தெரியும்? பாஜக. ஆமா, அதாவது கூட்டணி தான் பண்ணாங்க சொந்தக்காரங்கன்னு மரியாதையா சொன்னீங்க. ஆமா, அதிமுக இருந்து ஏன்? அதிமுக, தேமுதிக, பாமக எல்லாம் எங்க கூட்டணி தான் இருக்காங்கன்னு சொல்றாங்க. யாரு தேமுதிக எல்லாம் கூட்டணியில இருக்கிறாங்களா? அப்படிதானப்பா சொன்னாங்க. என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க நீ, அவங்கள வச்சு ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம்ல. சரி, அதான் நீ கூட்டணி யாரும் இல்ல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ற. மேபி அடுத்த மீட்டிங்ல வைப்பாங்களோ என்னமோ. ஒருவேளை நம்ம தனியா ஹைலைட்டா தெரியணும்ன்றதுக்காக அவங்க பேனர்லாம் நடுவுல போட்டாங்கன்னா அண்ணாமலை தெரிய மாட்டார்ல. என்னமோ, அடுத்த வாட்டி நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம். இங்க வந்து பரப்புரை ஸ்டார்ட் பண்ணாங்க, அங்க வந்து வரலாற்று சாதனை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஆமாங்க, வரலாறு முக்கியம், அமைச்சர் அப்படின்னு முதலமைச்சரே பேசுறாரு. இன்னைக்கு என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா, இந்தியன் ஹிஸ்டரி அசோசியேஷன், அந்த ஃபங்க்ஷன்ல தான் முதல்வர் அமைச்சர்கள் எல்லாம் கலந்துக்கிட்டு இருக்காங்க. எஸ்டிடினா வரலாறு, எஸ்டிடினா வரலாறு தான். சோ அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள், அவர் என்ன சொல்றாரு, இந்த விழா நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பல்லாவரத்திற்கு பக்கத்தில் தான், இதனுடைய தாம்பரம் பல்லாவரத்தில் தான் ராபர்ட் ப்ரூஸ் முதன் முதலாக கண்டுபிடித்த அந்த கல்கோடரி தமிழ்நாட்டினுடைய வரலாறு பழைய கற்காலத்திலிருந்து துவங்கியது என்பதற்கு எடுத்துக்காட்டானது உண்டு. தமிழ் வரலாறு வந்து எல்லாத்துலேயும் இருந்துருக்குதான், அங்கேருந்து இருந்திருக்கான். இந்தியாவினுடைய இரும்பு காலம் எந்த மண்ணிலிருந்து முதலிலே துவங்கி இருக்கிறது என்றால், ஒரு ஒப்புமை அடிப்படையில் நீங்கள் எடுத்துக்கொண்டால்,
அது தமிழ்நாட்டு மண்ணின் மயிலாடும் பாறையில் துவங்கி இருக்கிறது என்பதை நம்முடைய ஆய்வுகள் திட்டவட்டமாக நிரூபித்திருக்கு. சரி, தொல்லியல் அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் சொல்லிட்டாரு சொல்லிட்டாரு. அடுத்து ப்ரொஃபஸரே வந்தாரு பாருங்க, ப்ரொஃபஸர் ஹிஸ்டரி அவரோட ப்ரொஃபஸரா? இல்ல இல்ல, அவரோட ப்ரொஃபஸர் இல்ல, இவரு ஜெனரலாவே ப்ரொஃபஸர் இல்ல, பொன்முடி அவர்கள். ஓகே, உயர்கல்வித்துறை அமைச்சர். நான் படிக்கும் போது பிஏவில் எனக்கு சொல்லி கொடுத்தது, ஹிஸ்டரி இஸ் த ரெக்கார்ட் ஆஃப் ஃபாஸ்ட் ஈவெண்ட்ஸ் அண்ட் மூமெண்ட்ஸ் அரேஞ்சு இன் ஏ குரோனாலஜிக்கல் மேனர். வரலாறு என்பது கடந்த கால நிகழ்வுகளையும் கடந்த கால செயல்களையும் வருடத்தின் அடிப்படையிலே அமைத்திருப்பது தான் வரலாறு. என்ன சொல்றாரு அவர் வந்து பயங்கரமான எக்ஸாம்பிள் ஒன்று சொன்னார். என்ன எக்ஸாம்பிள்? அதாவது பாத்தீங்கன்னா தமிழுக்கு வந்து வரலாறு இருக்கு அப்படின்றத வந்து நாங்க சொல்லல, அதாவது திமுக சொல்லல, திமுக சொல்லல, அட் தி சேம் டைம் யாருமே சொல்லல, யாருமே சொல்லனா சொல்லாத இந்தியால இருக்கிறவங்களும் சொல்லல, யாரோ ஒருத்தவங்க பிரிட்டிஷ்ல இருந்து ஒருத்தர்னா அவர் பேர் என்னப்பா? அவர் தாலுமே. If turned like that of Egypt, the history of India will begin from the south. In the Iridiyavar, Tamil Nadu karralle, velinaattil irundhu vanda time iridiya karuthu. India naattinudaiya man, puratti pottu, adu ulungaga parisodhikkapadumanal, இந்தியாவினுடைய வரலாறு இப்பொழுது சிந்து சமவெளி நாகரிகத்தில் இருந்து தோன்றுகிறது கங்கை என்று சொல்கிறோம் அல்லவா, அதைத்தான் தங்கம் தென்னரசும் சொன்னார். அங்கே அல்ல, இங்கே காவிரி கரையிலிருந்து தெற்கில் இருந்து தான் வரலாறு துவங்கும். ப்ரொஃபசர் சொன்னா கொஞ்சம் கவனிக்கிற மாதிரி இருக்குதுல்ல? ஆமா, அவர் எத்தனை குழந்தைங்களுக்கு பாடம் நடத்திருப்பாரு, எத்தனை பேரை கொட்டு கொட்டுன்னு சொல்லி ஒழுங்கா தெரிஞ்சு வச்சுக்கோன் இருப்பாரு. ஏண்டா எல்லாருக்கும் டிகிரி கொடுக்குறாரு அதை சொல்ல மாட்டியா? அது இப்பப்பா, அப்போ அவர் ப்ரொஃபசர் இல்ல, கற்பனை கதைகளை சில வரலாறுகளாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், அதனை நம்பி ஏமாந்து விடக்கூடாது, அதனை ஏற்கக்கூடாது. அறிவுமிக்க சமுதாயம் அதனை ஏற்றுக்கொள்ளாது. இன்று நாட்டை சூழ்ந்தல் ஆபத்து என்பது இந்த வரலாற்று திரிப்பு தான். ஃபார் எக்ஸாம்பிள், பொன்னியின் செல்வன் படம் மாதிரி தான், கற்பனை கலந்த கதை தானே அது, ஏற்கனவே ஒரு நாவல், அது வந்து கற்பனை எடுத்தாங்கன்னு சொன்னாங்களே, அந்த மாதிரி அரசியல நிறைய பேர் வரலாறு பத்தி எல்லாம் பேசுறாங்க. நம்ம இடிதாங்கனுக்கு எவ்வளவு பெரிய வரலாறு இருக்கும், அதை பத்தி அவர் எதுவும் பேசலையா? என்ன வாழ்க்கையே தகராறுல போயிட்டு இருக்கு, இதுல எங்க ஒரு வரலாறு பத்தி எல்லாம் சொல்றது? ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன், இடிதாங்கியால் டெல்லி செங்கோட்டையை அடைய முடியாது என்று சிலர் கனவு காண்டார். ஏன், ஏளனம் கூட செய்தார். மதுரையிலும் திருச்சியிலும் கூட்டம் போட்டால் போதாது, டெல்லியை அடைவதற்கு திக்கு இருக்கிறதா, திராணி இருக்கிறதா என்றெல்லாம் வசைப்பாடினார். இடிதாங்கி நினைத்தால் தம்பி லோகேஷ் கனகராஜிடம் சொல்லி டெல்லியில் ஒரு ஷூட்டிங் ஏற்பாடு செய்து ஒரே நாளில் செங்கோட்டையில் கொடியேற்றியிருப்பான் இடிதாங்கி. ஆனால் அது பார்ப்பதற்கு நன்றாக இருக்கும். ஏன், இவிஎம் இயந்திரத்தில் கூட கிராபிக்ஸ் காட்சிகளை உருவாக்கி அமோக வெற்றி பெற்று கொண்டாட்டத்தில் திளைப்பதாக ஒரு பாடல் காட்சியை படமாக்கி இருக்கலாம். ஆனால் அப்படியான திரைக்காட்சிகளால் ஆகப்போவது ஒன்றும் இல்லை. இன்னொரு வாட்ச் பரிசளிக்கும் அளவிற்கு வருமானம் கிட்டும், அடுத்தடுத்த வாய்ப்புகளும் கிட்டும். ஆனால் கண்ட கனவு நனவாக மாறுமாய் என்றால் மீண்டும் வெள்ளித்திரையைத்தான் தேட வேண்டும். அதனால்தான் தம்பி குடைமடைக்கியோடு சேர்ந்து தீவிர ஆலோசனைக்கு பின்னர் நடந்து செல்வோர் உடன் செல்வதற்கு ஆள் தேடுகிறார். நாம் செல்லலாம் என்ற முடிவுக்கு வந்தான் இடிதாங்கி. ஏனென்றால் இடிதாங்கி சென்றால் கேமரா வெளிச்சம் எளிதாக கிடைக்கும், நடப்பவர்களுக்கும் வெளிச்சம், இடிதாங்கிக்கும் செங்கோட்டையை சுற்றி பார்த்த ஆசை நிறைவேறும். அது மட்டுமா, ஏளனம் செய்தவர்கள் முன்னால் பத்திரிகை தலைப்புச் செய்திகளை எடுத்து காட்டி பார்த்தீர்களா தலைநகரத்து புகைப்படம் என்று இருமாப்பு கொள்ளலாம். அப்படியான திட்டங்களை இடிதாங்கி தீட்டுவதற்கு தம்பி குடைமடைக்கும் துணையாக இருந்தது. ஆனால் அதற்காக அடுத்து வரும் நாடாளுமன்ற தேர்தலில் குடைமடைக்கியை கோட்டைக்கு அனுப்ப சீட்டு கேட்டால் கிடைக்குமா? கிடைக்காது. வேண்டுமென்றால் பொங்கல் பரிசு தொகுப்பு டோக்கன் வாங்கி கொடுக்க முடியும், அவ்வளவுதான். இடிதாங்கியின் செல்வம், கூட்டுக்கு வருகிறோம் சீட்டு தாருங்கள் என்று கேட்கலாம், கேட்டது கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் சின்னம் கிடைக்கும் என்று கேட்டால் சில்வர் கிண்ணம் கூட கிடைக்கும். ஒத்த சீட்டு வாய்ப்பில் இடிதாங்கி நின்றால் கூட்டுக்கு பழம் இல்லை என்றால் கா என்று சொல்லி மவுண்ட் ரோட்டில் திருப்பி அனுப்பிவிடுவார். அப்புறம் ஆழ்வார்பேட்டை ஆலோசனைக்கும் தேனாம்பட்டை சிக்னலுக்கும் சம்பந்தம் இல்லாமல் போய்விடும். ஆகவே குடைமடைக்கியின் எதிர்கால நலன் கருதி இடிதாங்கியே கோட்டைக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் டெல்லியில் சிக்னல் காட்டியிருப்பதால்
அது கட்சிக்கும் வளர்ச்சியாக அமையும் என்ற உண்மையை கூறி அடுத்த ஒரு 100 நாள் திட்டத்தில் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தம்பி அப்படி போட்டு வணக்கத்தை ஆரம்பிக்கணும் சார். படத்துல ஓப்பனிங் ஸ்ட்ரெயிட்டா நம்ம வந்து ஒரு பயங்கரமான ஒரு வயல்வெளி கிட்ட போயிடும் சார். நம்ம பைய புத்திசாலி, என்னை எப்படி கவர் பண்ணனும் எனக்கு தெரிஞ்சிருக்கு. சொல்லு தம்பி, சொல்லு. பண்ணாதான் படம் ஒத்துக்கிறீங்க நீங்க. ஓகே தம்பி சொல்லு. ஃபர்ஸ்ட் பார்க்கும் போதே வந்து உங்களுக்கு அந்த விஷயம் தெரியுதோ தெரியலையோ, நல்லா ஒரு ஃபுல் கிளான்ஸ் பாக்குறீங்க சார் நீங்க. பயக்காட்டுல ஃபுல்லா அப்படி பார்த்துட்டு, ஏன்னா நீங்க வந்து ஆல்ரெடி ஜீனியஸ், உங்களுக்கு எதுவும் சொல்லி கொடுக்கணும் அவசியம் இல்ல. ஓகே தம்பி, கட் பண்ணி என்ன பண்றோம், ஸ்ட்ரெயிட்டா வந்து ஃபுல் டயலாக் மோட். ஏன் தம்பி கட் பண்றீங்க, கத்திரிச்சிருங்க. அரசியல் வலிமை அதிகார வலிமை அற்ற எளிய மக்கள் என்ன வேணாலும் செய்யலாம்ங்கிற திருமுறை செஞ்சதுதானே இது. இது எப்படி சாய்த்துக்கிறது? இப்போ பில்டிங் கட்டும்போது குருவிகள் வந்து அங்க இடத்துல சாகுது, அந்த குருவிகள் ஒரு கூட வருது. ஐயோ சார், அந்த ஸ்கிரிப்டே மறந்துடுவேன், நீங்க கன்ஃபியூஸ் பண்ணி சொல்லு தம்பி. பில்டிங் கட்டுறீங்களா, அங்க வந்து என்ன பண்றாங்க, ரோடு தார் ரோட வச்சு நீங்க பேசுறீங்க. நீங்க ஏன் தம்பி ரோடு போடணும், சாலை போடலாம்ல. சரி ஓகே, தார் சாலை. விளை நிலத்தை நீங்க தூத்து விட்டு, விளை நிலத்தை மூடி விட்டு நீங்க சாலை போட்டுற முடியும், ரோடு போட்டுற முடியும். ஆனால் ரோட்டை அழிச்சிட்டு மறுபடியும் அதை விளை நிலமா மாத்த முடியுமான்னு யாராவது வேளாண் குடிமக்களை விடுங்க, கற்றறிந்தவர்கள் நீங்க சொல்லுங்க. இது வந்து இடியாப்பத்தில் பாயாசத்தை ஊற்ற மாதிரி இருக்கு தம்பி. சார் சும்மா இருக்கு, டயலாக் சூப்பர் ஹிட்டு சார் இது. மறுபடியும் இந்த சாலையை ஒருவேளை நாங்கள் வர்றோம், இந்த சாலையை பேத்துட்டு நான் விளைநிலமாக மாற்றி கொடுக்க முடியுமா என் மக்களுக்கு? ஆனால் உறுதியாக ஒரு நாள் செய்வோம், எனக்கு அப்படிலாம் ஒன்றும் சாலை தேவையில்லையே. இப்படி கட் பண்ணி அடுத்து எங்கே போகிறோம்? அடுத்து வந்து தம்பி அரசியலுக்கு ஒரு சீன் வைங்க. இப்படி பட்ஜெட் போடுறாங்கல்ல, பட்ஜெட்டுக்கு சீன் வைங்க சார். அதுக்கு வந்து ஒரு ஹிஸ்ட்ரி ஒன்று எடுத்துன்னு வரோம். ஹிஸ்டரி எடுத்து வருமா? சரி, ஹிஸ்டரி வேணாம் தம்பி, வரலாறு. வரலாறு பையன் டியூனுக்கு வந்துட்டான். அதாவது வரலாறுல வந்து என்ன சொல்றீங்க? பட்ஜெட்ல பயிர் விளையுமா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. பட்ஜெட்ல பயிர் விளையுமா? பட்ஜெட் போட்டு 2 வருஷம் ஆகுது, ஏதாவது மாறுதல் வந்திருக்க? விளை நிலத்தில் இறங்கி வேலை செய்ய ஆள் வச்சிருக்கல? 100 நாள் வேலை திட்டத்தில் உழைப்பில் இருந்து என் மக்களை வெளியே திட்டா இல்லையா? பட்ஜெட் வந்து இதுக்கு முன்னாடி அதிகாரத்துக்கு வரலைனாலும் தனியாக நிதிநிலை அறிக்கை செய்தது எங்கள் ஐயா, பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவன தலைவர் எங்கள் ஐயா ராமதாஸ். ஸோ அவருக்கு அப்புறமா நல்ல பட்ஜெட் போடக்கூடிய திறன் வந்து என்கிட்ட இருக்கு, விவசாயத்துக்கு. ஆமாம், இப்போ அண்ணன் தான் அந்த பட்ஜெட்டே போடுறேன். ஆமாம், அதுக்கு பிறகு தனியாக நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்தது, எப்படி பட்ஜெட் வரணும்னு போட்டது நாங்கள். அதுக்கப்புறமா இப்போ நீங்கள் போடுறீங்களே, இதெல்லாம் என்னன்னு சொல்லி ஒரு க்வெஸ்சன் மார்க். ஆனால் நீங்கள் இவ்வளோ வாரம் ஆட்சி செய்து இப்போ தான் அதிகாரத்துக்கு வரும்போது, நேற்று தான் கட்சி ஆரம்பித்து புதுசாக ஆட்சிக்கு வந்தது மாதிரி நீங்கள் தனி நிதிநிலை அறிக்கை போடுறீங்க, பயன் என்னங்கிறேன். நிழலுக்கும் நெத்தி சுருங்காம ஒரு கொடையாக மாறட்டுமா, ரோசா பூ சின்ன ரோசா. படத்துல பஞ்ச் டயலாக் அடிக்கடி வரும்ல, இதுல இந்த பஞ்ச் பெருசா பேச போனோம், அதே படத்துல டைட்டில் ஆச்சிடலாமே. சொல்லுங்க தலைப்பு என்ன சொல்லுங்க. பட்ஜெட்ல பயிர் முளைக்குமா? எப்படி பட்ஜெட்ல பயிர் முளைக்குமா? ஆங்கிலம் கலந்துருக்கப்பா சார். ஆங்கிலம் சென்னை, அதனால நீங்க கூட சொன்னீங்களே நம்ம சென்னை அப்படின்ற மாதிரி ரீச் ஆகும் சார் இது. சரி ஓகே வச்சிருங்க. இன்றைய சுவையான செய்திகள் இருப்பா இருப்பா இருப்பா, வெயிட் பண்ணு, நான் பீஜம் போடுறேன் குனி. விஜய் அவர்கள் வந்து கத்தி படத்துல அப்படி டேபிள் கீழே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. அமைச்சர் நாசர் அவர்கள் என்ன பண்றாரு, ஒரு ஒரிஜினாலிட்டி காட்டும் விதமாக தன்னுடைய தொகுதியில பயங்கரமான ஒரு கல்லூரிப்பா. சரி, கல்லூரிக்கு வேற கனெக்ஷன் இருக்கு. சரி, வெளியே கல்லூரி ஆபீஸ் எல்லாம் கனெக்ஷன் இருக்குப்பா. ட்ரைனேஜ்லயா? எதுலயே போ. ஒரு இந்த குடிநீர் மேன் ஹோல் மாதிரி ஒன்னு இருக்கு, குடிநீர் இந்த பைப் போற லைன். சரி, அமைச்சர் நாசர் அவர்கள் என்ன பண்றாரு, இறங்கிடுறாருங்க. இறங்கிட்டாரா? ஐயோ, கார்ல இருந்து இறங்கிட்டாரு. சரி, இப்படியே பாத்துட்டே இருக்காரு, இருட்டாவே இருக்கு, ரொம்ப தெரியாது. டார்ச் வச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். கமல் சார் கூப்பிடுதப்போ, திடீர்னு என்ன பண்றது, அப்படியே கிட்ட போயிட்டாருங்க, மேன் ஹோல் கிட்ட போயிட்டாரு. மேன் வெர்சஸ் வைல்ல, மேன் ஹோல் கிட்ட, கிட்ட போயிட்டு திடீர்னு அப்படி தலைய உள்ள விட்டாருங்க அதுக்குள்ள. நான் கூட அப்பா அமைச்சர் உள்ள இறங்குறாரு நினைச்சேன், பட் எட்டி பாத்துருக்காரு. பாத்துட்டு நானே ஆச்சரியம், தொகுதி மக்கள் எல்லாம் என்ன ஃபீல் பண்ணிருப்பாங்க. பரவாயில்லப்பா, அதாவது நமக்கு தண்ணி கிடைக்கணும்னா அமைச்சர் எட்டி எல்லாம் பாக்குறாருப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ணனுக்கு பால்வடி முகம், மனசும் பால் மாதிரி வெண்மை, அதனாலதான் பால்வளத்துறை அமைச்சர் கொடுத்திருக்கிறேன். இந்த மாதிரி இறங்கி ஒர்க் பண்றாருங்க அமைச்சர் நாசர் அவர்கள். பயங்கரமான ஒர்க்கிங், ஒர்க்கிங்ல வி ஆர் கோயிங் டு சினிமா. சினிமால இப்ப ரெண்டு படங்கள் பயங்கரமா காம்படிஷன்ல இருக்குல்ல. பொங்கலுக்கு வந்து துணிவு வாரிசு வரப்போகுது, அதுக்கு காம்படிஷன் ஒரு படத்தை இறக்குறாங்க. என்ன படம்? அதாங்க மேரி கிறிஸ்துமஸ் முஞ்சிச்சு. அதான் ஏங்க படத்தோட பேருங்க அது. ஓ அதுவா? ஆமாப்பா, விஜய் சேதுபதியும் கேட்ரினா கைஃபாவும் டிஎஸ்பியின் பிரம்மாண்ட வெற்றிக்கு அடுத்ததா மேரி கிறிஸ்துமஸ் அப்படின்ற படத்தை பாலிவுட் ஸ்டார் கட்ரினா கைஃப். ஆமா சரி, இதுக்கு வந்து என்ன பண்றாங்க, பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் பண்றதா பிளான் பண்ணிருக்காங்க. ஏன் தெரியுமா? கிறிஸ்மஸ்க்கு ரிலீஸ் ஆகாத இருந்துச்சான், சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ் அப்படின்றதுனால பொங்கலுக்கு போஸ்ட்போன் பண்ணிருக்காங்க. ஓ அப்படியா? பொங்கலுக்கு என்ன படம், அதாவது துணிவுக்கும் வாரிசுக்கும் போட்டியா அந்த படம் வருமோ?
தென்காசிக்கு முதல்வர் ட்ரெயின்ல போனாரு, ஏன் பைக்ல போயிருக்காரு? சும்மா அவர் தான் அடிக்கடி வண்டி எத்தின வலிமை படத்துல வர மாதிரி போயினே இருப்பாருங்களா? வலிமை படத்துல பைக் ஓட்டுறத சொல்ற நீ, இல்ல நிறைய படத்துல பைக் ஓட்டுறாருங்க. எப்படி வெக்கேஷனா எதனா இருக்கும்பா, சும்மா அப்படியே ட்ரிப் கிப் எங்க போறாரு போது யாருக்கும் தெரிய மாட்டேது, ஆனா வீடியோ போட்டோ மட்டும் வெளியே வந்துருது. அதே சந்தங்க தான். சரி, இதுல வந்து ஜிவி பிரகாஷ் அவர்கள் இருக்கார்ல. ஆமா, ஹீரோ மியூசிக் டைரக்டர். ஆமா சொல்லுங்க. 1 மினிட் மியூசிக் என்ன வேணா வச்சுக்கோ, ஒரு நேஷனல் அவார்ட் வின்னர் அப்படிங்கறதுனால சூரியனை போற்று படத்தோடைய அந்த இது ஹிந்தி வெர்ஷன். ஹிந்தி வெர்ஷன் ஆமாப்பா, ஹிந்தியில எடுக்க போறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதோட சாங் அந்த சாங் ரெக்கார்டிங்ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சுதா குங்கார் அவர்களும் இவரும் பயங்கரமான ஒரு டிஸ்கஷன்ல இருக்காங்க. ஓகே, சோ இந்த மாதிரி அடுத்து we are going to தெலுங்கு. தெலுங்கு தெலுங்குல இருந்தா இங்கெல்லாம் வந்துட்டு இருக்காங்க. இந்த தெலுங்கா வீரையா அந்த டைட்டில் சாங் எல்லாம் ரிலீஸ் ஆகி பயங்கரமா. தெலுங்கு டைட்டில் வீரையா பாலையா நேனு ஒக்கடு நீங்க ரண்டி சிரஞ்சீவி. சிரஞ்சீவி அவர்கள் வந்து என்ன பண்றாரு, அந்த படத்துல வந்து நடிக்கிறாரு. சோ இந்த ஆல்ரெடி ரெண்டு சாங் வந்திருக்கா, சம ரீச் னு சொல்லிக்கிறாங்க. இதுல விட ஆமா, இப்போ அந்த பாட்டை விட ரீச் அது. ஆமா, ரீச் விட ரீச் ரீச்சா. அடுத்து என்ன நிறைய பாடல்கள் ரிலீஸ் ஆக போதா, மியூசிக் வந்து ஆஸ் யூஷுவல் அங்க கலக்கோ கலக்கம் கலக்கிற தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்கள் தான் மியூசிக் போட்டிருக்காரு. டிஎஸ்பி ஓகே. இவரோட பாட்டு வந்து யூடியூப்ல பல மில்லியன் வியூஸ் தாண்டி போயிட்டு இருக்கு. ஆமா, இவங்களே அக்கௌண்ட் ஓபன் பண்ணி பண்ணி பாத்துருவாங்க. நீ வேற டிஎஸ்பின்னு எனக்கு விஜய் சேதுபதி படமும் இவர் மாத்தி மாத்தி கன்ஃபியூஷன்ல இருக்கேன்னு இப்பதான் தெளிவா இருக்கேன். பொன்னியின் செல்வன் அப்டேட் வர போதா. அப்படியா? ஆமா ஓகே. என்ன பார்ட் டூ என்ன என்ன வரப்போகுது? நாளைக்கு 4 மணிக்கு அப்படின்னு இருக்காங்க. ஒருவேளை பார்ட் டூக்கு எதனா வந்து அப்டேட் இருக்குமா, இல்ல எதனா கேரக்டர்ஸ் புதுசா அதனா ரிவீல் பண்ண போறாங்களா? இல்ல ஒரு வருஷமா கேரக்டர்ஸ் தான் ரிவீல் பண்ணுவாங்கல, அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்றாங்களோ ஒண்ணு ஒண்ணா புது கேரக்டர்ஸ். மறுபடியும் ஆதித்ய கரிகாலன் அவளை மறுபடியும் சரி ஓகே, இது உஷாராயிட்டாப்புல. உஷாரா இருந்துக்கோங்க. We are going to sports. ஸ்போர்ட்ஸ்ல வந்து நேத்து டெஸ்ட் மேட்ச் போயிட்டு இருக்குது. நான் கூட ஆர்வம் ஆயிட்டேன் நீ சொன்னதுல இருந்து. பாக்குறியா? நான் மேட்ச் பாக்குறேன். நான் இது என்ன சொன்னேன், ஃபுட்பாலே பாத்துட்டு இருந்தேன். இல்ல, நான் மேட்ச் பாக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி, டேவிட் வார்னர் வந்து சாதனை படைத்திருக்கார். சரியான ஹிஸ்டரி ஒன்னு பண்ணிருக்காரு. நான் சொல்லிட்டு இருந்தேன்ல 100th டெஸ்ட் மேட்ச் இருக்கு அப்படின்ட்டு. ஆமா, இன்னைக்கு வந்து என்ன பண்றாரு, 100th டெஸ்ட்ல வந்து 200 ரன் அடிச்சிருக்காரு. டபுள் 100, டபுள் 100. இதுக்கு முன்னாடி ஒரே ஒருத்தவங்க தான் வந்து 100th படியில வந்து டபுள் 100 அடிச்சிருக்காங்க. அதுக்கு அப்புறம் வந்து வார்னர் தான் அடிச்சிருக்காரு. யார் தெரியுமா? யாரு? ஜோ ரூட். ஜோ ரூட் இங்கிலாந்து. இல்ல, வார்னர் யார் தெரியுமா கேட்ட மாதிரி இருந்து. அவர் வந்து அதுவும் இந்தியா கூட தான் அடிச்சிருக்காரு, சென்னையில அடிச்சிருக்காரு ஜோ ரூட். ஓகே. இப்ப டேவிட் வார்னர் வந்து ஸ்டேட் ஆஃப் சவுத் ஆப்பிரிக்கால அவங்க ஊர்லயே அடிச்சிருக்காரு. அவங்க ஊர்லயே வச்சு அவங்களுடைய ஆயுதத்தை போடணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமா பிளாஸ்ட் பண்றாரு. இந்த டெஸ்ட் எல்லாம் வந்து செம ஃபேமஸ் ஏன் தெரியுமா? பாக்ஸிங் டே டெஸ்ட்னு சொல்லி சொல்லுவாங்க அங்க. ஓ, நாக் அவுட் மாதிரி? நாக் அவுட். சரி ஓகே. என்ன நாக் அவுட்? அடுத்த அரசியல்ல பல நாக் அவுட் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர். நாளைக்கு 10:30 மணிக்கு வாங்க. எல்லாம் அப்படியே டக்கு டக்குன்னு சொல்றோம். இந்த நிகழ்ச்சி விடைபெறுவது நாள் உங்களுடைய ஹேய் டண்டனக்கா, ஹேய் டண்டனக்கா, ஹேய் டண்டனக்கா, டண்டனக்கா.